रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मी नाथ समारंभ नाथ यामुना मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां योनित्यम अच्युत पदां भुजयुग्म रुक्म व्यामोहतस्तजितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयः स्तनया विभूति सर्वं यदेव यमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम். தொண்டடிப்பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை திவ்ய பிரபந்தத்தில் மூணாவது பாசுரம். வேதநூல் பிரகயம் நூறு மனிதர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகனதாகும் பிடிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமாநகருளானே. திருமாலை திவ்ய பிரபந்தத்தில் வேத நூல் என்கிற மூணாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம். ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் தொண்டடிப்பொடி ஆழ்வாரை பார்த்து ஆழ்வீர், இதற்கு முன்னாடி தேவரீர் பரமபதம் வேண்டாம்னு சொல்லிட்டேர், அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டேர். சரி, பரமபதத்துக்கு நீர் வரல, இந்த சம்சாரத்தில் ஸ்ரீரங்கக்ஷேத்திரம், இந்த ஸ்ரீரங்கக்ஷேத்திரமும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானமாக இருக்கக்கூடிய ஒரு திவிதேசம். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீரங்கத்துக்கு தோல் தீண்டியாக, அதாவது அதுக்கு சமானமான இந்த சம்சார மண்டலத்தில் இருந்துட்டு திருநாமத்தை அனுபவியும் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அதற்கு விடையாக ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானே அப்படி இருக்கலாம்னு பார்த்தா திருநாமம் சொல்றதுக்கு கூட இடமில்லாதபடி இந்த சம்சார மண்டலம் நிறைய தோஷங்களோடு கூடியதாகவே இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்படி என்ன இந்த சம்சார மண்டலத்தில் அவ்வளவு தோஷம் இருக்கு அப்படின்னு பெரிய பெருமாள் கேட்டாராம். இந்த சம்சார மண்டலத்தினுடைய தோஷங்களை எல்லாம் விளக்கி அருள்கிறார் இந்த பாசுரத்தில் தொண்டடிப்பொடி ஆழ்வார். அநாதி காலமாகவே பழகி போன இந்த சம்சார வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு ஏற்படுற மாதிரி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி பழகின அந்த ரசம் அறிஞ்சவாளுக்கு, அந்த இனிமை அறிஞ்சவாளுக்கு அந்த திருநாமத்தினுடைய இனிமை எப்பேற்பட்டதுன்னா, ஆஹா இந்த திருநாமம் எவ்வளவு இனிதாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் இந்த சம்சாரத்திலேயே ஒரு ஜுகுப்சையானது, ஒரு வெறுப்பானது ஏற்படுறது அப்படின்னு இந்த பாடல் மூலமாக தொண்டடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்கிறார். என்ன, எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு இருக்கக்கூடியதான ஏற்றம் அது வந்து சொல்லிலடங்காத விஷயமா இருக்கு. நம்முடைய பூர்வர்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய வைபவத்தை அழகாக சொல்றாள். திருநாமம்தான் ஓர் அவஸ்தையில் பாவனமாய், ஓர் அவஸ்தையில் போக்யமுமாய், ஓர் அவஸ்தையில் சம்சார பய நிவர்த்தகமாய், ஓர் அவஸ்தையில் சாதனமுமாய், ஓர் அவஸ்தையில் தாரகமுமாய், ஓர் அவஸ்தையில் நஞ்சுமாயிருக்கும் அப்படின்னு திருநெடுந்தாண்டகம்ன்ற பிரபந்த வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம். இந்த திருநாமம்ன்றது எப்படி இருக்குன்னா பரம பாவனமாக இருக்கு, ஒரு சமயம் பார்த்தா பரம போக்கியமாக இருக்கு, ஒரு சமயம் அது வந்து சம்சார பயத்தையே போக்கடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு, நமக்கு பல விதத்தில் அது நல்ல கதிக்கு நாம் போகிறதுக்கு சாதனமாகவும் இருக்கு
அந்த திருநாமத்தையே சதா ஜபித்துருந்தமான சொல்லின்றிருந்தமான நாம் உயிர் வாழ்வதற்கும் அது வந்து துணை புரிவதாக இருக்கு. ஆண்டாள் நாச்சியார் திருமொழி சொன்ன மாதிரி அந்த கோவிந்தனை, அந்த கோவிந்த நாமத்தை நான் சொல்லிட்டே இருக்கேன், அவிகாத்து இருப்பேனேன்னு சொன்ன மாதிரி தாரகமாகவும் இருக்கு. அதே திருநாமம் ஒரு சில சமயங்களில் விஷம் மாதிரி நமக்கு இருக்கிற நிலைமையும் உண்டு அப்படின்னு திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. தேகாத்மாபிமானிகள் நம்மள சில பேர் இருக்கா, அவளுக்கு நம்ம சரீரம் முக்கியம், இந்த சரீரத்து சம்பந்தப்பட்ட காரியங்களை அழகாக செய்யறதுல அவள் முனைப்பு காமிப்பா. இந்த சரீரம் நல்லா பளபளப்பாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், செழுமையாக இருக்கணும், புஷ்டியாக இருக்கணும்னு அதுக்காக அவள் வந்து சில காரியங்களை செஞ்சிட்ருப்பா. ஆக அப்படி இருக்கவாள்லாம் அன்னம் அவளுக்கு முக்கியம், சாப்பிட்ற விஷயம் முக்கியம், அப்படி இருக்கவா சில பேர் உண்டு. அப்பேற்பட்ட தேகாத்மாபிமானிகளுக்கு இந்த அன்னம், இதே இந்த திருநாமத்துக்கு நாம் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் இவாள் விஷயத்திலையும் பொருத்தமா இருக்கு அப்படின்னு வியாக்கியானம்ல அங்க திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்திலேயே அழகா சொல்றிருக்கா. ஆகார சுத்தவ் சத்வசுத்திஹி, சத்வசுத்தவ் துர்வா ஸ்மிருதிஹி, ஸ்மிருதிலம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. தூய்மையான அந்த உணவினால மனம் தூய்மை அடையும், மனம் தூய்மைப்பட்டால் தியானம் என்பதானது நிலை பெறும், தியானம் நிலை பெற்றால் இந்த பாவகாரியங்கள் என்கிற அந்த முடிச்சுகள் இருக்க அது எல்லாம் விலகி போகும் அப்படின்றது சாந்தோக்கிய உபனிஷத். அப்படினால ஆகார சுத்தவ் சத்வசுத்திஹி அப்படின்னு சொன்ன மாதிரி அன்னம் வந்து சில பேருக்கு பாவனமாக இருக்கும், அன்னம் உயிர் வாழ்வதற்கு தாரகமாக இருக்கும், சாப்பிட சாப்பிட அது ரொம்ப பரம போக்கியமாக இருக்கும், அதே அன்னத்தை தானம் பண்ண அன்னதானம் முதலியவை செஞ்சால் அது புருஷார்த்த சாதனமாகவும் இருக்கும், அதே அன்னம் அளவுக்கு மீறி போனால் அது விஷமாகவும் ஆயிடும். அப்படியே பரசேஷம் ஆத்மா அப்படின்னு இருக்கிறவனுக்கு பவித்ரானாம் ஹி கோவிந்தா, பவித்ரம் பரமுச்சியத்தே, புண்ணியானாமப்பி புண்ணியோசௌ, மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி திருநாமம் என்பதானது மிகவும் பாவனமாக இருக்கும். ஏன்னா கோவிந்த நாமம் அப்பேற்பட்டதுன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தௌம்யர்னு ஒருத்தர் மகாபாரதத்தில், அவர் வந்து யுதிஷ்டருக்கு சொல்கிறார், தூய்மையை அளிக்கும் பொருளிலேயே கோவிந்தன் மேலான தூய்மையை அளிப்பவன், புண்ணியங்களில் அவன் புண்ணியமானவன், மங்களங்களுள் அவன் மங்களமானவன், அப்பேற்பட்டவன் தான் கோவிந்தன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த திருநாமம் என்பதானது ஆரம்பத்திலே ரொம்ப பாவனமாக இருக்கும், பிறகு புண்ணிய புண்ணியோசவ் அப்படின்னு சொன்ன மாதிரி உஜ்ஜீவன சாதனமாகவும், நாம் ஜீவித்து உயிர் வாழ்வதற்கு சாதனமாகவும் இருக்கும், மங்களானாஞ்ச மங்களம்னு சொல்லி இது பிராபியமுமாகவும் இருக்கும், அடையத்தகுந்ததாகவும் இருக்கும். என்னாம சங்கீர்த்தனத்தோ மகாபயாத் விமோக்ஷம் ஆப்னோதி நசம்சயம் நரஹ சசர்வ லோகார்த்திஹரோ நிருகேசரி மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தையே ஹரிஹி அப்படின்னு விஷ்ணு தர்மத்தில் சொன்ன மாதிரி எந்த நிருசிம்மனுடைய திருநாம சங்கீர்த்தனம் செய்வதனால பெரிய பயத்திலிருந்தெல்லாம் மனிதன் விடுதலை அடைகிறானோ அப்பேற்பட்ட அந்த திருநாமம் எல்லா உலகின் துன்பத்தையும் நீக்கும், அந்த நிருசிம்மன் எனக்கு மங்களங்களை எல்லாம் வளரச் செய்வானாக அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி சம்சார பய நிவர்த்தகமாக, சம்சார பயத்தையே போக்கடிக்கக்கூடியதாக எம்பெருமானுடைய திருநாமமானது இருக்கு. இதுவரையில் நாம் சொன்னதெல்லாம் ரிஷிகள் அவ அபிப்பிராயத்தை நாம் இங்கே சொன்னோம். ஆழ்வார்கள் கோஷ்டியில் அவள் வந்து எப்படி அபிப்பிராயப்படுறாருன்னா, தொண்டடிப்பொடி ஆழ்வார் இதே திருமாலையில் ரெண்டாம் பாசுரத்தில் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தேன்னு சொல்லி எம்பெருமானுடைய பெரிய பெருமானுடைய அந்த திருநாமம் போக்கியமானதுன்னு சாதிச்சார்.
திருநாமம் கற்ற ஆவலிப்பு, எம்பெருமானுடைய திருநாமத்தை அபியாசம் பண்ணத்தினால வந்த ஆவலிப்புன்றார். ஆவலிப்புனா கர்வம். அதையும் சொல்லி அது அந்த திருநாமமானது பரம பாவனமானது அப்படின்னு இதே தொண்டரப்புடியாழ்வார் இரண்டாவது பாசுரத்தில் சொன்னார். ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டன்னை இழைய போயினவால் குளிதருவி வெங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்காள் அவிகாத்திருப்பேனே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொன்ன மாதிரி திருநாமம் என்பதானது உயிர் வாழ்வதற்கும் சாதனமாக தாரகமாக இருக்கு. அதே திருநாமம் சில பேருக்கு ஆழ்வார் கோஷ்டியை சேர்ந்தவாளுக்கு பெருமாள் அவ கண்ணுக்கு எதிர காணாமல் போயிட்டா, அவளுக்கு மானசானுபவம் பண்ணச்சு பெருமாள் சாட்சா பெருமாளுடைய சாட்சாத்காரம் அவளுக்கு கிடைக்காது போயிடுத்தானா, மனம் நொந்து ஆழ்வார்கள் பாசுரம் பாடுவது உண்டு. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில உயிர்க்கது காலன் என்று உம்மையான் இறந்தேற்கு நீர் குயிர்பைதல்கால் கண்ணன் நாமமே குழறி கொன்றீர் தயிர் பழம் சோற்றொடு பால் அடிசிலும் தந்து சொல் பயிற்றிய நல் வளமூட்டி நீர் பண்புடையீரே அப்படின்னு திருவாய்மொழியில் அழகான ஒரு பாசுரத்தை அருளி செஞ்சார் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட அவருக்கு பக்தி நாளுக்கு நாள் அதிகமாக வளர்றது. பக்தி பரபக்தியாச்சு, பரபக்தி பரமபக்தியாச்சு, பரமபக்தி பக்தியினுடைய பராகாஷ்டைக்கு போச்சு, மேலாம் நிலைமைக்கு போச்சு. அந்த நிலைமையில் இருக்கிற ஆழ்வார் பராங்குச நாயகியாக மாறினார், நாயிகாபாவம் தரிச்சார். அப்போ அவர் வந்து தன் வீட்டில் அதாவது குயில் பந்தலில் இருக்கிற குயில் அந்த குயில்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்கார். என்ன பயிற்சின்னா கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லுன்னு அந்த கிருஷ்ணன் நாமத்தை சொல்லி சொல்லி பழக்கி வச்சிருக்கா. பெருமாள் என்னைக்கு ஆழ்வார் கண்ணெதிரில் மானசானுபவத்திலேயோ அவர் கண்ணெதிரிலையோ பெருமாள் அவருக்கு தோற்றம் அளிக்கலையோ பெருமாள்கிட்ட வெறுப்பாக உட்காண்டிருக்கா பராங்குச நாயகி. அந்த சமயம் பார்த்து அது பந்தல்லேருந்து கண்ணா கண்ணா கண்ணான்னு கத்துறது. ஆக அந்த மாதிரி கத்தின உடனே இவருக்கு வெறுப்பாக இருக்கு. அந்த கண்ணன் நமக்கு காட்சி தரலையே, மனசா நினைக்கிச்ச மானசானுபவத்தில் கூட அவன் எனக்கு தன் தோற்றத்தை அளிக்கலையே அப்படின்னு மனம் நொந்து இருக்கிற சமயத்தில் அது கண்ணா கண்ணான்னு சொன்னால் இவளுக்கு ஆத்திரமாக இருக்குது பராங்குச நாயகிக்கு. உடனே பாடல் பிறக்கிறது. உயிர்க்கு அது காலன் என்று உம்மையான் இறந்தேற்கு நீர் குயிர் பைதல்கால் கண்ணன் நாமமே குழறி கொன்றீர். குயிர் பைதல்கால் குயில் குட்டிகளே, நீங்கள் என்ன பண்ணுறங்க இப்போ அந்த கண்ணனுடைய நாமத்தை அனக்ஷர மதுரமாக சொல்லி சொல்லி என்ன அப்படியே கொள்கிறீர்கள். நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ கிண்டியில் தயிரை கொண்டு வைக்கிறேன், பழங்கொடுத்துருக்கேன், நல்ல அன்னத்தை உங்களுக்கு போட்டிருக்கேன், பால் அன்ன அதாவது க்ஷீரான்னத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அப்படி சொல் பயிற்றினேன். நீங்கள் அழகாக பேசுவதற்கு எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவதற்கு நான் பயிற்சியெல்லாம் கொடுத்தேன், வாஸ்தவந்தான். ஆனால் எந்த சமயம் இடங்காலம் பார்க்க வேண்டாமா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ணனுடைய நாமத்தை அப்படி சொல்லி சொல்லி என்ன அப்படியே நான் அப்படியே உயிர் மாயும் அளவுக்கு செய்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறா பராங்குச நாயகி. ஆக இந்த திருநாமம்ன்றது ஆழ்வார் கோஷ்டியில் சேர்ந்தவாள் சில பேருக்கு அது நஞ்சாகவும் அமைகிறது. பூதத்தாழ்வாரும் ஒரு பாசுரத்தில் அழகாக சொல்கிறார். அழைப்பன் திருமாலை அங்கவர்கள் சொன்ன பிழைப்பில் பெரும் பெயரே பேசி இழைப்பரிய ஆயவனே யாதவனே என்றவனை யார் முகப்பும் மாயவனே என்று மதித்து அப்படின்னு சாய்கிறார். ஆக இவரும் அதே அபிப்பிராயத்தில் தான், ஆயவனேன்னு கூப்பிட்டேன், நினைப்பதற்கு முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நினைப்பதற்கு அரியவனான ஆயவனேன்னு உன்னை கூப்பிட்டேன், அப்படி ஆயவனேன்னு கூப்பிட்டா கூட நீ வந்து எனக்கு என் எதிரில் நீ வந்து சேவை தரல, நீ என்ன நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கல அப்படின்றதுனால யாதவான்னு கூப்பிட்டேன், எப்படி கூப்பிட்டாலும் நீ வந்து எனக்கு காட்சி தரலையே, உன்னுடைய இது எனக்கு நெஞ்சா இருக்கு போன்னு அவர் இந்த பாசுரத்தை சொல்றார்.
அப்படி ஆழ்வார் கோஷ்டியில் இருக்கிறவாளுக்கு எம்பெருமானுடைய அந்த திருநாமம் என்பதானது சில சமயம் நஞ்சாகவும் அமையும். அதே மாதிரி இந்த திருநாமத்தை பற்றி பிரபந்த வியாக்கியானத்தில் மற்றொரு இடத்துல திருநாமம்தான் ஆபத்சகமாயும் உஜ்ஜீவனஹேதுவாயும் போக்யமாயிரே இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த திருநாமம் என்பதானது ஆபத்து காலத்தில் உற்ற தோழனாகவும் நாம் உயிர் வாழ்வதற்கு காரணமாகவும் மிகவும் இனிமையானதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதையெல்லாம் பார்த்தா சகஸ்நாமாத்தியாயத்தில் கூட தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணுறோம். ஆர்த்தாபிஷன்னா சிதிலாச்ச பீதாக கோரேஷு சுவியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி சுகினோ பவந்து. ரெண்டு விதமாக பாடம் இருக்கு. ஆக துன்பம் வர சமயத்தில், கஷ்டம் வர சமயத்தில், அதே மாதிரி ஏதோ ஒரு ஏக்கம் நம்ம வந்து வாட்டி எடுக்கிறது அந்த மாதிரி சமயத்தில், மனம் உடைஞ்சு போன சமயத்தில், ஏதோ எதையோ பார்த்து பயந்து இருக்கிற சமயத்தில், கோரமான வியாதிகள் வந்து வாட்டுற சமயத்தில், நமக்கு நம்ம நல்லது நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி செய்யறது எதுன்னா அந்த நாராயண நாமம்தான். சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம், அந்த நாராயண சப்தத்தை நாம் வந்து கீர்த்தனம் பண்ணோமானால் விமுக்த துக்காகா, துக்கமெல்லாம் நம்ம விட்டு போயிடும், சுகமாக நாம் உயிர் வாழலாம் அப்படின்னு சஹஸ்ரநாமாத்தியாயமும் சொல்றது. அது மாத்திரம் இல்லை, சரக சம்ஹிதான்னு ஆயுர்வேதத்தில் ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த சரக சம்ஹிதையில் ஒரு ஸ்லோகம், விஷ்ணும் சஹஸ்ரமூர்த்தம் சராச்சரபதிம் விபும் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண ஜ்வரான் சர்வான் வியபோகதி. ஆயிரம் சிரசோடு கூடின அந்த எம்பெருமான் சஹஸ்ர சீர்ஷா புருஷா அப்படின்னு புருஷ சூக்தம் எந்த எம்பெருமானை விராட் புருஷனை கீர்த்தனம் பண்ணுறதோ அப்பேற்பட்டவன், சராச்சரங்களுக்கெல்லாம் அவன் நாயகன், எங்கு பார்த்தாலும் வியாபித்து இருக்கிறவன், அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவை ஆயிரம் திருநாமங்களால் யார் வந்து கீர்த்தனம் பண்ணுறானோ அவனுக்கு எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் எல்லாம் அவனுக்கு குணமாயிடும் அப்படின்னு சரக சம்ஹிதை சொல்கிறது. இது ஆயுர்வேத சாஸ்திரத்தை ஆயுர்வேதத்தை சேர்ந்த ஒரு கிரந்தம். அது மாத்திரம் இல்லை, பட்டபாணன்னு ஒரு சம்ஸ்கிருத கவி, அவன் தன்னுடைய காதம்பரின்ற அந்த சம்ஸ்கிருத புஸ்தகத்தில் அவன் சொல்கிறான், அவிச்சின்ன பட்டியமான நாராயண நாம சகசிரம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இது அடியன் சொல்லு வர்றது, இதெல்லாம் வந்து இந்த பாசுர வியாக்கியானத்தில் கிடையாது, அங்கங்கேருந்து அடியன் பார்த்து சொல்கிற விஷயம் இது. ஆக அவிச்சின்ன பட்டியமான, அதாவது நடுவில் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக நடுவில் எந்த விதமான தொய்வு ஏற்படாமல் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு திரும்ப சொல்லலாம்ன்ற மாதிரி இல்லாமல் தொடர்ச்சியாக அப்படியே படிச்சு ராம அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சொல்லிட்டே இருந்தான், அவிச்சின்ன பட்டியமான நாராயண நாம சகசிரம், நாராயண நாமத்தை ஆயிரம் நாமாக்களையும் பாராயணம் பண்ணே இருந்தாலாம் பிராமணோத்தமாள். அதாவது காதம்பரின்ற அந்த புஸ்தகத்தில் ராணிக்கு பிரசவம் ஆனோம், அந்த பிரசவ ரூமில் அவளுக்கு பிரசவ வைத்தியம் பார்த்துட்டுருக்கா, பிராமணாலையெல்லாம் கூட்டு அந்த ரூமுக்கு வெளியில் அவளை உட்காத்தி வச்சு அவள் எல்லாரையும் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் பண்ணும்படி ராஜா ஏற்பாடு பண்ணானா, அதை இந்த காதம்பரி புஸ்தகம் வர்ணிக்கிறது. அவள் அத்தனை பேரும் அவிச்சின்ன பட்டியமான நாராயண நாம சகஸ்திரம் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சொன்னாளாம். ஆக திருநாம சங்கீர்த்தனம்ன்றதானது நல்லது பண்ணுன்றதுக்காக. அது மாத்திரம் இல்லை, ஸ்ரீ பராசர பட்டர் தன்னுடைய விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யமான பகவத்குண தர்ப்பணம்ன்ற அந்த சம்ஸ்கிருத வியாக்கியானத்தில் அழகாக சாதிக்கிறார். லோகேச்ச கிரகண தாரண சிரவண ஜப சங்கீர்த்தன லேகன வியாக்கியான தன்னிஷ்ட பூஜன பிரபிருதி பிஹி விஷ பிசாச்ச வியாதி கிரக துஸ்வப்பன துர்நிமித்தாத்ய சிவ உபசமனாய மகாபாதகாதி பிராயச்சித்தாய ஐஹிக ஆத்மிக அபியுதய சித்தையே சம்சார கிரந்தி விஸ்ரம்சனாய வைஷ்ணவ பரமபதாய
தயே தாதாத்விக பகவத் குண சுதாஸ்வாத சுகாய ச ஆபால மூக மூர்க்க ஸ்ரீ நாஸ்திகைக பேஷஜம் நிரதிசய சர்தா பக்தி விஸ்வாச பூர்வகம் பரிகிரஹியதே. ஆச்சரியமான வாக்கியங்கள் அது. ஒருதான் கேட்டாலே நமக்கு புண்ணியம்ன்றதுனால இதை பூர்த்தியாக சொன்னேன். லோகத்தில் நாம் பார்க்கிறோம் கிரகண தாரண சிரவண, அதாவது அதை அப்படியே கேட்கறது, அதை தரித்து கொள்வது, அதை வந்து அர்த்தத்தோட கிரகிச்சுக்கிறது, அப்படியே வெறுமை அதை மூலத்தை சொல்கிறது, ஜபம் பண்ணுறது, சங்கீர்த்தனம் பண்ணுறது, அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை எழுதுறது, அதை வியாக்கியானம் பண்ணுறது, அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி பூஜை பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணும்னா இதனால் நடக்கக்கூடியது நல்லது என்னன்னா, விஷத்தினாலே பிடிக்கப்பட்டவன், பிசாசத்தினால் பிடிக்கப்பட்டவன், வியாதியினால் பிடிக்கப்பட்டவன், கெட்ட சொப்பனம் தினந்தோறும், அதாவது கெட்ட கனவு வரவாளுக்கு, அதே மாதிரி சகுனம் சரியா இல்லைன்னு ரொம்ப அவஸ்தப்படுறவாளுக்கு, எப்பவும் அமங்கலமானதே பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு, இது எல்லாத்தையும் போக்கடிப்பதற்காகவும் மகா பாதகங்கள், ஏதோ பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டான், பெரிய பாவத்தை ஒன்று பண்ணிட்டான், அதுக்காக பிராயசித்தம் தேடி அலையிறான். அந்த மாதிரி சமயத்திலேயும் இகலோகத்துக்கு சம்பந்தப்பட்டதும் பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்டதுமாக இந்த ஜீவனுக்கு ஒரு மங்களம் உண்டாகணுன்றதுக்காகவும், இந்த சம்சாரமாகிய முடிச்சு அவிழணுன்றதுக்காகவும், ஸ்ரீ வைஷ்ணவ பரமபதத்தை அந்த ஸ்ரீவைகுண்டத்தை மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணுன்றதுக்காகவும், அந்த எம்பெருமானுடைய குணங்களை வர்ணிக்கிற அந்த அமிர்தம் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை அந்த பரமபோக்கியமான அந்த சுகத்தை அனுபவிப்பதற்காகவும், சிறு வயசுலேருந்து ஆரம்பித்து அவன் வந்து ஊமையாக இருந்தாலும் சரி, அவன் வந்து மூர்க்கனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நாஸ்திகனாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஒரு மருந்து மாதிரி இருக்கக்கூடிய இதுன்னா இந்த விஷ்ணு சாஸ்திரநாமம் திருநாமங்கள் தான். ஆக நிறத்திசைய ஸ்ரத்தா பக்தி விஸ்வாசபூர்வகம், ஆக ஸ்ரத்தையோட பக்தியோட மகாவிஸ்வாசத்தோட இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை நாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஸ்ரீ பராசர பட்டர் தன்னுடைய பகவத்குண தர்ப்பணம் வியாக்கியானத்தில் அழகாக சாதிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகிமை எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கு உண்டு. மகாபாரத சாரத்வாத் ரிஷிபி பரிகானத வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்டம தத்வத பரிகிரஹாதிசயதோ கீதாத்யை கார்த்திய நக சஹசிரநாம்னாம் அத்தியாய உபாதேயதமோ மதா. இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில், அந்த பகவத்குண தர்ப்பணம்ன்ற பாஷ்யத்தில் பராசர பட்டர் அருளி செஞ்சிருக்கார். எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கு இருக்கக்கூடியதான் ஏற்றம் எதனால என்ன, அந்த சஹஸ்ரநாமம் என்பதானது பாரதம் பஞ்சமோ வேதஹான்னு சொல்லப்பட்ட அந்த அஞ்சாவது வேதமாக கருதப்படுகிற மகாபாரதத்தினுடைய சாரமாக விஷ்ணு சாஸ்திரநாமம் இருக்கு. அது மாத்திரமில்லை, மகர்ஷிகள் எல்லோரும் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை ஆதரிச்சிருக்கார்கள். அதிலும் குறிப்பாக வியாச மகர்ஷி அதை வந்து மகாபாரதத்தை இது பாரத புஸ்தகத்தில் அதை சேர்த்திருக்கார். அதே மாதிரி வேதாச்சாரியனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அவன் உகந்த திருநாமங்கள், பீஷ்மாச்சாரியர் அவன் எதிரிலேயே அவன் ஸ்தோத்திரம் பண்ண திருநாமம், பெரியவாள்லாம் அதை ஏற்றுன்ருக்கா. அதே மாதிரி கீதை முதலான அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியதான இந்த ஆச்சரியமான சஹஸ்ரநாமாத்தியாயம் என்பது எல்லாராலேயும் ஏற்றுக்கொள்ள தகுந்தது, ஆதரிக்க தகுந்ததுன்னு விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பராசர பட்டர் சாதிக்கிறார். ஆனபடினால எம்பெருமானுடைய திருநாமம் என்பதானது பரம போக்கியமானது, நல்லதை செய்யக்கூடியது, இனிதாக இருக்கக்கூடியது. அதை அழகாக இந்த பாசுரத்தில் தொண்டடி பொடியாழ்வார் அருளி செய்கிறார். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். வேதநூல் பிராயம் நூறு அப்படின்னு ஆரம்பம். வேதநூல் பிராயம் நூறு, வேதம் சொல்லப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் மனுஷனா பிறந்தவாளுக்கு 100 வயசு அப்படின்னு வேதம் சொல்றது. ஆர்ஷம் தர்மோபதேசஞ்ச வேதசாஸ்திரா விரோதினா எஸ்தர்க்கேன அனுசந்தத்தே சதர்மம் வேதனேதரஹா. மனுஸ்மிருதியில 12வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகம்,
இந்த வேதங்கள் என்பது மகர்ஷிகள் அவ வந்து நிறைய தபஸ் பண்ணி அந்த தபஸினுடைய முடிவில் அவளால் சாட்சாத்கரிக்கப்பட்ட ஒரு மேன்மையை பெற்றது வேதங்கள். அதனால ஆருஷம்னு இதுக்கு பேர். ரிஷிகளால் சாட்சாத்கரிக்கப்பட்ட அந்த வேதங்களையும் தர்மங்களை உபதேசிக்கிற தர்மசாஸ்திர கிரந்தங்கள் மனுஸ்மிருதி, கௌதம தர்மசூத்திரம், யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி, அத்திரி ஸ்மிருதி, வரிசையாக நிறைய இருக்கு. இந்த தர்மசாஸ்திர கிரந்தங்களையும் அந்த வேதசாஸ்திரத்துக்கு விரோதமில்லாத தர்க்கத்தினால எவன் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் தர்மத்தை உள்ளது உள்ளபடி அறிஞ்சவனாவான், மற்றவன் அறியமாட்டான் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றது. ஆகவே மனு மகர்ஷி சொன்ன மாதிரி வேத நூல், வேதமாகிய நூல், வேதமாகிய சாஸ்திரம் அப்படின்னு மனு சொன்ன அந்த ரீதியில் இங்க ஆழ்வார் வேத நூல் அப்படின்னு சொல்றார். இந்த நூல்னா சாஸ்திரம்னு அர்த்தம். ஆக நூல்ன்ற அந்த சொல்லானது சாஸ்திரத்தை குறிக்கிறது. அல்லது மற்றொரு விதமாக அர்த்தம் சொல்லலாம். வேத நூல்னா வேதன வேதங்களும், நூல்னா நூல்களும், வேதங்களும் நூல்களும்னு பிரிச்சுட்டுமானா இங்க நூல்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப சாஸ்திரம்னு அர்த்தம் இல்லை. அந்த நூல்னா ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்கள், புராணங்கள், அஷ்டாதச புராணங்கள், அதை சொல்றதுன்னு கூட வச்சுக்கலாம் அர்த்தம். ஆக நூல் என்றால் இதிகாச புராணங்களை சொன்னதாக நாம் அப்போ அர்த்தம் சொல்லிக்கலாம். வேத நூல் பிராயம் நூறு, பிராயம் நூறு பிறந்த மனுஷனுக்கு சதமானம் பவதி சதாயு புருஷஹான்னு வேதம் நூறு வயசு சொல்றது. அதே வேதத்தில் நூறு இடத்துல சதாயுர்வை புருஷஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யஜுர்வேத பிராமணத்தில். ஆக மனிதனுக்கு நூறு வயசு அப்படின்னு சொல்றது. ஆக நூறு வயசுன்னா கரெக்டாக நூறுன்னு அர்த்தம் இல்லை, 120 வயசுன்னு வேத பாஷ்யத்தில் இருக்கு. ஆக பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் எம்பெருமான் சங்கல்பப்படி 120 வயசு நாம் உயிர் வாழலாம். ஆக வேத நூல் பிராயம் நூறு மனிசர், மனிசர்னா சாஸ்திரங்கள்ல இந்த 100 ஆண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 100 வயசு எல்லாரும் இருக்காளா? பெரும்பாலானவர்கள் 100 வயசு உயிர் வாழ்றதே கிடையாது. சுவாமி தேசிகன் மாதிரி இருக்கிற ஆச்சாரியால் அவ வந்து 120 வயசுக்கு உயிர் வாழ்ந்தவர்கள். பகவத் பாஷ்யகாரர் மாதிரி இருக்கவா 100 வயசு தாண்டினவா. இந்த 100 ஆண்டு என்பது மனுஷாளுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனால் அப்படின்னால்தான் மனிதர்னு இங்கே அந்த சொல்லை கையாள்றார் ஆழ்வார். ஆக இந்த 100 வயசு என்பதானது வேறு சிலர் விஷயத்தில், அதாவது தேவதைகள் விஷயத்தில் அது மாறுபட்டு இருக்கும். சிலர் பக்கலிலே நெடுவாசி பட்டிருக்கும் அப்படின்னு இங்கே வியாக்கியானம். அதாவது பிரம்மாவுக்கு அவருடைய ஆண்டு என்பதானது ரொம்ப பெருசு, அவருக்கு ஆயுசு என்பதானது ஒரு கல்பகாலம் வரை இருக்கலாம் இருக்கு. ஆக மனிதர்களுடைய வருஷத்தை காட்டிலும் தேவர்களுடைய வருஷம் அது நீண்டு இருக்கும். தேவர்களும் மனிதர்களை விட நீண்ட ஆயுளை பெற்றவர்களாக இருக்கா. அது மாத்திரமில்லை, நஜாயதே மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதாவான பூயா அஜோ நித்யா ஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே சரீரே. பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகம். இந்த ஆத்மா ஒருபோதும் பிறப்பதில்லை, இறப்பதும் இல்லை. பிரம்மன் முதலிய அவ சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்ம வஸ்துவும் கல்பாதியில் தோன்றி கல்பாந்தத்தில் மறைவது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆத்மா என்பது பிறப்பு இல்லாதது, எப்போதும் இருப்பது, பழமையானதாக இருந்தாலும் புதிது போல் போக்கியமானது. சரீரம் கொல்லப்படும் போது ஆத்மா மாத்திரம் சாவதில்லை அப்படின்னு கீதை சொல்றது. ஆக சரீரம் முதலான அச்சேதனங்களுக்கு 6 விதமான விகாரங்கள், மாறுபாடுகள் இருக்கின்றனன்னு சாஸ்திரக்காரால் சொல்றார். குறிப்பாக சங்கர பகவத் பாதர் ஆரம்பித்து
வேதாந்திகள் எல்லாருமே இந்த விஷயத்தை சொல்ற. அஸ்தி அஸ்தி ஜாயத்தே பரிணமத்தே வர்த்தத்தே அபட்சீயத்தே நசியத்தின்னு இந்த ஆறு விஷயத்த வேதாந்திகள் சொல்ற. அதாவது அஸ்தினா இருக்கு, ஜாயத்தேனா உண்டாகிறது, பரிணமத்தேனா வளர ஆரம்பிக்கிறது, வர்த்தத்தேனா வளர்கிறது, அபட்சீயத்தேனா அழிய ஆரம்பிக்கிறது, நசியத்தினா அழிஞ்சுடுறது. இந்த ஆறு அம்சங்கள், இம்மாதிரியான இந்த மாறுபாடுகள், விகாரங்கள் இல்லாதது ஆத்மா. இதெல்லாம் சரீரத்துக்கு தான் இந்த ஆறு அம்சமும், ஆத்மாவுக்கு இல்லை. இந்த பூலோகத்தில் இருக்கிறவர்கள் குறுகிய ஆயுளை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க மனிசர் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். வேதநூல் பிராயம் நூறு மனிசர் தாம் தாம்ன்ற சொல் கையாள்ற. தாம்னா கர்ப்பத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்திலும் மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்னு இருக்கிற இந்த மனிதருடைய வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையா? தமக்கொரு ஜீவனமும் பரிகிரமும் காண் அப்படின்னு வியாக்கியானம். அதாவது இவன் சிலவற்றை பற்றி நிற்கிறானே அப்படின்னு ஆழ்வார் வெறுப்பா இகழ்ந்து பேசுறார். என்ன, இவனுக்கு எந்த சம்சாரத்தில் இவன் பிறந்த உடனே இவனுக்கு எவ்வளவு வெறுக்க தகுந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது, அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறாராம் ஆழ்வார். புகுவரேலும், அதாவது நூறாண்டு வாழ்வார் பெரும்பாலும் யாரும் இல்லை அப்படின்றத புகுவர் ஏலும், அந்த ஏலும்ன்ற சொல்லால அதை சொல்றார். அதாவது மனுஷியால சில பேர் கர்ப்பத்திலேயே இறப்பவர்கள் உண்டு, சிலர் பிறந்தவுடன் இறப்பவர்கள், சில பேர் நாலு நாள் இருந்து இறந்து போவர்கள், சிலர் இளமை பருவத்திலேயே இறப்பவர்கள், செருக்கி திரியக்கூடிய அந்த யௌவனத்தில் மாழ்பவர்களும் இருக்கா, சிலர் முதுமை பருவத்திலே முடிகிறார்கள். ஆகவே இந்த மரணத்தை நிர்ணயிக்கிறதுன்றது அது முடியாமல் இருக்கு. கர்ப்பே நிலியதே கர்ப்பே மிலியதே பூயோ ஜாயமானோ அஸ்தமேதி ச ஜாத மாத்திரே சம்ரியதே பாலபாவே அத யௌவனே மத்தியமேவா வயப்பிராப்தே வார்த்தகேவா துருவா மிருத்திஹி. விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி அடியே இப்போ சொன்னது எல்லாத்தையும் அது ஸ்லோகமாக அழகாக சாதிக்கிறார். ஆனபடினால பிராணிகள் தங்கள் ஆயுசு போறபடி ஒன்றையும் அறியாம உதயம் அஸ்தமனம் ரெண்டையும் பார்த்துட்டு ஆஹா பொழுது ஒழிஞ்சிடுத்து, ஆஹா பொழுது போயிடுத்து அப்படின்னு நினைச்சிருக்காளே தவிர அதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்றதை யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு வருஷம் முடிஞ்சு புது வருஷம் ஆரம்பிச்சு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுற எல்லாரும், அவ்வளவு சந்தோஷம் பட்டாசுகள்லாம் வெடிச்சு அவ அவக்கலாம் பண்ணி பண்றான்னா அவ அத்தனை பேர் தனியா இருந்து யோஜனை பண்ணச்ச நம்முடைய ஆயுஷில் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்றது நினைக்கிறவா கிடையாது. இந்த உலகத்தில் ஜீவர்கள் தங்கள் ஆயுள் தினந்தோறும் குறைவதை கண்டு ஒரு நாளும் கவலைப்படாமல், சூரியன் உதிக்கும் போது பொருள் தேடும் நேரம் வந்ததுன்னு ஆனந்தப்படுகிறார்கள். சூரியாஸ்தமனம் ஆன உடனே சின்ன வயசில் இருக்கிறவா அந்த விஷய சுகத்தை எண்ணி ஆனந்தப்பட்டுன்னு இருந்துருக்கா. இதை ஸ்ரீமத் ராமாயணத்தில் அழகாக வால்மீகி சொல்றார். நந்தத்யுதித ஆதித்யே நந்தத்யஸ்தமிதே ரவௌ ஆத்மனோ நாவ புத்தியந்தே மனுஷ்யா ஜீவிதக்ஷயம். இதனுடைய அர்த்தத்தை முதலே சொல்லிட்டேன். ஆஹா, அந்த மாதிரி பிறப்பு இறப்பு இது சந்திருக்குங்க. ஜாயஸ்வ மிரியஸ்வ அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு, பிறப்பாயாக இறப்பாயாகனு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி இந்த சம்சாரத்தை நடந்துருக்கு. ஆக இந்த வாழ்க்கை நிலை இல்லாமல் இருக்கு. மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்னுமிடத்து இறை உண்ணுமின் நீரே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில இந்த வாழ்க்கையினுடைய சம்சார மண்டலத்தில் நாம் உழல்கின்ற இந்த நிலைமையே மின்னல் போன்ற ஒரு நிலைமை அப்படின்றத அழகாக சாதிக்கிறார். ஆக திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்துக்கே பகவத் விஷய வியாக்கியானம் பேரு.
இந்த பகவத் விஷய வியாக்கியானத்தில் இந்த பாசுர வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. சம்பதா சொப்பன சங்காசாக யௌவனம் குசுமோபமம் தட்டி சஞ்சலம் ஆயுஷ்ச கஸ்யஸ்யாத் ஜானதோ திருதிஹி அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. நமக்கு இருக்கக்கூடியதான இந்த சம்பத்து செல்வம் இதெல்லாம் இருக்க இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி, கனவுக்கு சமானமானது. இந்த யௌவனம்னு உடம்புல இருக்க இந்த யௌவனம் கூட புஷ்பம் மாதிரி, பூன்றது கொஞ்ச நாள் தான் மலர்ச்சியாக இருக்கும், நேரம் செல்ல செல்ல வாடி போயிடும், அந்த மாதிரி யௌவனமும். ஆக இந்த ஆயுஷு கூட அது நிலைச்சிருக்கக்கூடியதாக இல்லை, அது வந்து ஒரு கால ஒரு வேளையில் அது முடியக்கூடியது. ஆனால் அப்படின்னால இதெல்லாம் யார் ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவனுக்கு தைரியம் எப்படி வரும்? அந்த நிலைமையில் இந்த உயிர் வாழ்க்கை என்பதானது இருக்கு. அதை அழகாக மனசில் வச்சுட்டு தான் ஆழ்வார் இங்கே வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகுவரையலும் அப்படின்றதுனால சாய்க்கிறார். இதை திருமழிசை ஆழ்வார் அழகாக சொல்கிறார். வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பெய்தி மாலு நாளதாதலால் வணங்கி வாழ்த்தன் நெஞ்சமே ஆளதாகு நன்மை என்று நன்குணர்ந்ததன்றியும் மீழ்விலாத போகம் நல்க வேண்டும் மாலபாதமே. திருச்சந்த விருத்தம்ன்ற பிரபந்தத்தில் திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம் இது. தன் நெஞ்சை பார்த்து சொல்கிறார், என் நெஞ்சமே எனக்கு வசப்பட்ட மனமே, ரம்பம் போலே நாள்கள் கழிய ரோகத்தாலே பலம் இழந்து அழிந்து கிழத்தன்மையை அடைந்து இறந்து போகும் காலம் வந்தடைஞ்சுது. ஆகையினால சர்வேஸ்வரன் திருவடிகளை வணங்கி நெஞ்சே நீ ஸ்தோத்திரம் பண்ணு. அது மட்டுமல்லாமல் அந்த எம்பெருமானுக்கு தாசவிருத்தி பண்ணி அந்த தாசவிருத்தி தான் புருஷார்த்தம்ன்றத நன்று அறிந்து அந்த எம்பெருமானை பிரணாமம் பண்ணி நமஸ்கரித்து நீ துதி செய்வாயாக. திரும்பி வருதல் இல்லாத கைங்கரிய போகத்தை சர்வாதிகனான அந்த சர்வேஸ்வரனுடைய திருவடிகளே நமக்கு தர வேணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் திருமழிசை ஆழ்வார் சொல்றார். அப்பேற்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, மனிதர்தாம் புகுவரேலும், ஒரு சிலர் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து நூறாண்டுகள் உயிர் வாழ்கிறார்கள். அதாவது தனக்கு உடம்புன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக எல்லாம் பண்ணிட்டு ஜாக்கிரதையாக உடம்பு பார்த்துக்கிறவா இருக்கா. எத்தனையோ பேர் வந்து இவாளுடைய அந்த ஆகார பழக்க வழக்கங்கள் வேற பழக்க வழக்கங்கள்னால ஆயுஷை இவாளே குறைச்சுன்ற ஆழ்வார் சொல்றார். பாதியும் உறங்கி போகும் வேதநூல் பிராயம் நூறு மனிதர்தாம் புகுவரேலும், பாதியும் உறங்கி போகும். நம்ம ஆயுசு நூறு வயசுன்னா அதில் பாதி வயசு 50 வருஷ காலம் தூக்கத்திலே போயிடுதுன்றார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு காணி பயிர், ஒரு அதாவது ஒரு காணி நிலத்தில் ஏக்கர் காணின்னு சொல்கிறா கிராமங்களில் சொல்லுவார். அதாவது ஒரு காணி பயிரில் அந்த பயிரில் ஏதாவது பூச்சிகள் அது இதை கடிச்சிருந்தானே அதில் பயிரில் பாதி வீணாக போயிடும். ஆக ஒரு காணி பயிரில் பூச்சிக்கடியினாலே பாதி வீணாவது போல தூக்கத்திலேயே சரிபாதி ஆயுசு நமக்கு வீணாகி போயிடுறது. பாதியும் உறங்கி போகும். ஆக திருநாமம் சொல்ல வேண்டிய சமயத்தில் பாதி இது தூக்கத்திலே போயிடுறது. திருநாமம் சொல்ல கடவை காலம் இந்த மாதிரி வியர்த்தமாக போயிடுறதே அப்படின்னு வெறுத்து சொல்கிறார் ஆழ்வார். ஆக திருநாமம் சொல்லக்கூடியதான காலத்தில் சரிபாதி இப்படி வீணே போகிறதேன்னு வெறுப்பினால் பேசுகிறார் ஆழ்வார். பாதியும் உறங்கி போகும்ன்றார். சசுப்தா சமயே பிராத்ரா லக்ஷ்மணா பிரதிபோதிதா ஜஹோ நித்ராஞ்ச தந்திரீஞ்ச பிரசக்தம் சபதிசிரமம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகம். இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ராமன் இவா சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் இது. உறங்கின இளைய பெருமாள்
தமையனால் ராமபிரானால தக்க சமயத்தில் எழுப்பப்பட்டவனாய் தூக்கத்தையும் சோம்பலையும் வழி நடந்ததனால ஏற்பட்ட அந்த சிரமத்தையும் விட்டுட்டான் அப்படின்னு லக்ஷ்மணனை பத்தி சொல்லச்ச ஒரு ஸ்லோகம். ஆக லக்ஷ்மணனை போல தூக்கமும் சோம்பலும் இல்லாமல் இருக்க வேணும் அப்படின்னு சொல்றார். அது மாத்திரம் இல்ல, சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்ய திருடவிரதாக நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசதே அப்படின்னு கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், என்னுடைய திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டும் விடாமுயற்சியுடன் என் கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டும் என்னை பக்தியுடன் நமஸ்கரித்து கொண்டும் என்னுடன் எப்பொழுதும் சேர்ந்திருப்பதை விரும்பியவர்களாய் என்னை உபாசிக்கிறார்கள் அப்படின்னு தன் பக்தால் விஷயமாக கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை கீதையில் இருக்கு. அப்படி எப்போதும் திருநாமம் சொல்லுவதற்காகத்தான் இந்த நாக்கு நமக்கு படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திருநாமம் சொல்ல வேண்டிய வயசுலேயும் பாதி வயசு தூக்கத்திலேயே போயிடுறது. இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் கீதா பாஷ்யத்தில் பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக சாய்க்கிறார். உடையவர் அத்தியர்த்த மத் பிரியத்வேன மத்கீர்த்தன யதன நமஸ்காரைஹி வினா க்ஷணானுமாத்ரேப்யாத்ம க்ஷணானுமாத்ரேப்ய ஆத்மதாரணம் அலபமானாஹ மத்குண விசேஷ வாசீனி மன்னாமானி ஸ்மிருத்வா புலகாஞ்சித சர்வாங்கா ஹர்ஷ கத்கத கண்டாஹ நாராயண கிருஷ்ண வாசுதேவேத்யேவமாதீனி சததம் கீர்த்தயந்தஹ அப்படின்னு கீதா பாஷ்யம் கீதையில் சம்ஸ்கிருதத்தில் அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்கார். உடையவர் எனக்கு மிகவும் பிடித்தமானவனாக இருக்கக்கூடிய என் பக்தன் என்ன கீர்த்தனம் பண்றான், என்ன ஆராதனம் பண்றான், என்னை நமஸ்கரிக்கிறான், அது இல்லாத வேற காரியங்களை கூட அவன் ஒரு க்ஷணம் வீணடிக்க மாட்டான். அந்த மாதிரி வீணடிக்கிற நிலைமை அவனுக்கு ஏற்படாது. அப்படி என்னுடைய கல்யாண குணங்களை வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான என்னுடைய திருநாமங்களை நினைச்சு நினைச்சு அப்படியே மயிர்கூச்சல் எரிந்து அப்படியே அவன் வந்து இருக்கான். என்னை பற்றி பேசச்சியே அந்த பக்தியினுடைய மேலிட்டினால கண்கள்லேருந்து தாரதாரியாக ஜலம் வழியிறது, ஆனந்த கண்ணீர் அவன் பேச்சு வரல வாயிலேருந்து. அந்த அளவுக்கு பக்தியோட நாராயணா கிருஷ்ணா வாசுதேவான்னு என்னை சதா கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான் என் பக்தன்னு அப்பேற்பட்ட பக்தர்களை பற்றி சததம் கீர்த்தயந்தகான்னு அந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் எழுதச்ச உடையவர் அந்த மாதிரி சாதிக்கிறார். கமலநயன வாசுதேவ விஷ்ணு தரணிதராச்சுத சங்க சக்கரபாணே பவசரணம் இதீரயந்தி ஏவை தியஜபட தூரதரேண தான் அபாயான். விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம். தாமரை கண்ணனே, வாசுதேவனே, மகாவிஷ்ணு, தரணிதரா, அச்சுதா, சங்கச்சக்கர பாணி அப்படின்னு யார் வந்து என்ன சதா சொல்லிட்டு இருக்கானோ கீர்த்தனம் பண்றானோ அப்பேற்பட்டவர்கிட்ட நீ போகாதேன்னு யமன் தன் கிண்கரங்கிட்ட சொல்றானான். ஆக விஷ்ணு பக்தர்கிட்ட போகாதேன்னு. அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனம் அமைஞ்சிருக்குன்னா அந்த திருநாம சங்கீர்த்தனத்தை செய்வதற்கு நமக்கு ஆயுசு போடுறதான கொடுத்த ஆயுசுல பாதி வயசு தூக்கத்திலேயே போயிடுறது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஆகவே எம்பெருமானும் திருநாமத்தை எப்பவும் நாம் சொல்லணும். நின்றதில் பதினையாண்டு பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு. சரி, பாதி வயசு தூக்கத்திலேயே போயிடுத்து, மிச்சத்துல ஒரு 100 வயசு வச்சுக்கோ, அதுல 50 வயசு தூக்கத்துல போயிடுத்து, மிச்சம் 50 வயசு இருக்குன்னா அந்த 50 வயசுலையும் நின்றதில் 15 ஆண்டு அந்த எஞ்சிய அந்த 50ல 15 வருஷங்கள் சின்ன குழந்தையாக, அதுக்கப்புறம் 5 வருஷங்கள் அந்த யௌவன வயசில் விஷய சுகத்தில் அப்படியே மண்டி திரிஞ்சு அப்படி காலத்தை கழிக்கிறாங்க. தவிர பகவத் சிந்தை ஏற்படக்கூடிய நிலைமை அப்போ ஏற்படாது. அது எப்படின்னா பேதை, அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குற, பேதை ஒன்றும் அறியாத அந்த குழந்தை பருவம், அந்த குழந்தை பருவத்தில்
திருநாமம் சொல்ல முடியுமா? ஆக திருநாமம் சொல்லுகைக்கு யோக்கியதை இல்லாமல் அந்த குழந்தை அதனுடைய ஹிதாஹிதங்கள் கூட, அந்த குழந்தைக்கு எது எது நல்லது நடக்கணும், அந்த குழந்தைக்கு உடம்புல ஏதாவது சொரிஞ்சு விடுற போல் இருந்தால் சொல்ல தெரியுமா அது குழந்தைக்கு? அந்த சமயத்தில் தாயாரே பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டு. ஆனால் அப்படின்னால அந்த குழந்தையினுடைய ஹிதாஹிதங்கள் எல்லாம் ஜனனியாக இருக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடியவருடைய அவருடைய புத்தி அதீனமாகத்தான் இருக்கும். குழந்தை பா பசியோடு இருக்கு, வீல்னு அழடுது, அது அழுகு எதுக்காக அழடுன்னு தாய் கரெக்டாக தெரிஞ்சுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு நினச்சி அந்த சமயத்துக்கு அதனுடைய பசி ஆத்திர. அந்த மாதிரி இன்னொருத்தரை நான் ஒரு நம்பி இன்னொருத்தர்கிட்ட அதீனமாக இருக்கக்கூடிய வயசு அந்த பேதை பருவம்ன்றது. பேதை பாலகனதாகும். அது மாத்திரம் இல்லை, பாலகன் சின்ன வயசு சிறுவர்களாக இருக்கிற சமயத்தில் ஏதாவது விளையாடணும்னு தோணும், பாலஸ்தாவத்து கிரீடாசக்தகான்ற மாதிரி அந்த சின்ன வயசில் நிறைய தீம்புகள் பண்ண தோன்றும். ஆக அது தீம்புகள் பண்ணாலும் ஐயோ இந்த மாதிரி தீம்பு பண்ணுறமே அவளுக்கு எதிரால் அவளுக்கு கஷ்டம் வருமே அதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வயசு இல்லை. ஆக தீம்புகள் செய்தாலும் பொடிய ஒண்ணாத பருவம் அப்படின்னு வியாக்கியானம். ஆனால் அப்படின்னால இவா தீம்புகள் பண்ணாலும் அது வந்து அதனால் நமக்கு பாபம் சம்பவிக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடாதேன்னு தெரி அதை தெரிஞ்சிக்கக்கூடிய வயசு இந்த பாலகனுக்கு இல்லை. ஆக பாலகனதாகும் அதாகும், அதாவது யௌவன பருவத்தை அதாகும்ன்றதுனால சொல்கிறார். பாலகன் சொன்னார், அதுக்கப்புறம் யௌவனம் பேதை சொன்னார், அப்புறம் பாலகன் சொன்னார், அதுக்கு அடுத்தது இளைஞர் பருவம். அந்த அந்த வயசு இருக்கிற அந்த யுவாவாக அவன் அந்த நல்ல வயசில் பரிபக்குவமான வயசு, அந்த வயசு வந்து கல்யாணம் பண்ணிக்கூடிய அந்த வயசு, அந்த மாதிரி வயசில் அந்த யுவன பருவம், அந்த யுவன பருவம் சொல்கிறதுக்கு ஆழ்வார் யுவ மாதிரி இருக்கு. அதாகும்னு சொல்லிட்டார் அவர். அதாகும்னா அந்த யுவன பருவத்தை அந்த மாதிரி சொல்கிறார் ஆழ்வார். ஏன்னா அறிவு கட்டு திரியும் பருவம்ன்றா நம்ம பூர்வாச்சாரியால். ஆக இவன் அறிவு கட்டு திரியக்கூடிய பருவம், தெய்வ சிந்தை இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அது கூட. அதை தம் வாய் கொண்டு சொல்ல விரும்பாமல் அதாகும்ட்டார் ஆழ்வார். அப்பேற்பட்ட அந்த வயசு, அந்த வயசில் பிணி நிறைய வியாதி. இந்த யௌவன பருவத்தில் இருக்கக்கூடிய அறிவு செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்ய தூண்டும். ஆனால் அப்படின்னால யௌவனம் அழிவதற்கு முன்பே இவனை வந்து நோய் வந்து வாட்டி எடுக்கும். அந்த மாதிரி சில பேர் நான் பார்க்குறோம். அதே மாதிரி பசி. ஆக இந்த பசி இந்த வியாதிகை இந்த வியாதி இருக்க அந்த வியாதியை ஏதாவது மூலிகை வேர் கொண்டு வந்து ஏதோ டாக்டர்கிட்ட காமிச்சு இந்த பத்தியம் இருக்கு சொல்லி இருந்தாலும் ஏதோ சொல்லி அந்த வியாதியை நாம் இது பண்ணிடலாம். ஆனால் பசின்னு ஒன்று இருக்க அந்த பசியை எப்படி நாம் போக்கடிக்க முடியும்? ஆகாரம் கொடுத்தானே பசியை போக்கடிக்க முடியும். ஆனால் அப்படின்னால அப்படி பசி தலையெடுக்கும். பசி தலையெடுக்கிற சமயத்தில் சர்வேந்திரியங்களும் அந்தந்த விஷயங்களில் அது ஆசக்தியை உண்டாக்கி தூண்டி விட்டு ஒன்னொன்னையும் அது அனுபவிப்பதற்கு ஆசையை உண்டாக்கும். ஆக பசியை அவன் போக்கடிச்சுட்டான்னா அந்த இளைஞனாக இருக்கக்கூடியவனுக்கு அவனுடைய இந்திரியங்கள் தாறுமாறாக அவனை இழுத்து அவனை ஏதோ செய்யும். ஆனால் அப்படின்னால ஆரோக்கியம் இந்திரிய ஆரோக்கியம் இந்திரியோல்ப பண்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா வியோகோ பாந்தவைர் ஆயுகு கிம் தத் ஏனாத்திர துஷ்யதி அப்படின்னு ஒரு பிராச்சீன ஸ்லோகம் உண்டு. தேக ஆரோக்கியம் இந்திரியங்களுக்கு வலிமையை தருவதன் மூலம் அவனை வந்து வேறு விஷயங்களில் மனசு போகிற மாதிரி அவனை அந்த விஷய சுகத்தில் அவன் நாடும்படி பண்ணுறது. சரி, ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் நிறைய இருக்குதுன்னா அந்த ஐஸ்வர்யம் இவனுக்கு எவனுக்கு அதிகம் இருக்கோ அவனுக்கு சத்துருக்கள் அதிகமாக ஆகும் இருக்கும்படி பண்ணிடுறது. நீண்ட ஆயுள் ஒருத்தனுக்கு இருந்துட்டு இருக்குதுன்னா அந்த நீண்ட ஆயுளோடு கூடின அவன் உசுரோடு இருக்கான், அவனை சேர்ந்தவாழ்லாம் ஒருத்தரா போயிட்டு இருக்கான்னா உறவினர்களுடைய அந்த பிரிவு அதை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுறது. ஆக இந்த உலகத்தில் சந்தோஷப்படக்கூடியது எது இருக்குன்னு ஒரு பிராச்சீன ஸ்லோகம் உண்டு. அந்த மாதிரி நோய் குணமாகி ஆரோக்கியம் ஏற்பட்டவுடன் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற இந்த பஞ்ச இந்திரியங்கள் கிளர்ந்து எழுந்து அந்த விஷய சுகத்தில் அது ஈடுபட ஆரம்பிக்கிறது. இவனை அந்த சின்ன வயசில் யௌவன வயசில் இருக்கிறவனை
அவரை பாடாப்படுத்துறது. இது ஆழ்வாரும் அழகாக சுவாமி நம்மாழ்வார் ஐவர் திசை திசை வலித்து எற்றுகின்றனர் அப்படின்னு திருவாய்மொழியில் சாதிக்கிறார். அது மாத்திரமில்ல, திருமங்கை ஆழ்வார் பேரெழுந்தூர் பாசுரத்தில் கருத்து கஞ்சனை அஞ்ச முனிந்தாய் கார்வண்ணா கடல் போல் ஒளிவண்ணா இருத்திட்டு ஆண் விடை ஏழும் முன்வென்றாய் எந்தாய் அந்தரமேழும் உனானாய் பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்கொண்ணா போகமே நுகர்பான் புகுந்து ஐவர் அறுத்து தின்றிட அஞ்சி நின் அடைந்தேன் அழுந்தூர் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. பெரிய திருமொழின்ற தன்னுடைய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார் அழகாக இந்திரியங்கள் நம்மளை பண்ணுற அந்த இதை சொல்கிறார். அழகாக ஒருவர் மரணாவஸ்தையில் இருக்கும்போது யமன் போல் பொன்னால் செய்து தானம் தருவது உண்டு. அந்த சொர்ணத்தை வாங்குபவன் தனக்கும் யமபயம் வரும் என்று தெரிந்திருந்தும் காலன் கொள்வதுன்ற அந்த தானத்தை அந்த பொன் ஆசையினால் அவன் வாங்கிக்கிறான். இப்படி காலதானம் வாங்கியும் பிறரை கஷ்டப்படுத்தி பணம் தேடுவது இவையெல்லாம் இந்திரிய பசியை தீர்த்து கொள்வதற்காகத்தான் ஏற்பட்டது. மூப்பு கடைசி இது பிணி பசி மூப்பு துன்பம்ன்ற மூப்புன்னா போக போக்கியத்தை எதுவும் இல்லாமல் இருந்தாலும் அந்த மூப்பு ஏற்பட்ட போது வயோதிக தன்மையிலையும் சாபல்யம் என்பதானது சபலத்தன்மை என்பதானது அந்த வயசுலையும் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு சாப்பிட்ற ஆசை இருக்கவாளுக்கு அதை சாப்பிட்டா தேவையில்ல அது சாப்பிடும் போல் இருக்கேன்னு எப்பவும் தோணும். இன்னும் சில பேருக்கு விஷய சுகத்தில் எப்பவும் எப்பவும் அபிப்பிராயம் இருக்கவாளுக்கு அந்த வை கழத்தன்மை வந்தால் கூட அதை எப்படியும் நினச்சிட்டு இருக்கோ உட்காண்டிருக்கவாளும் உண்டு. அதுபடினால இதையும் ஆழ்வார் அழகாக சொல்கிறார். பத்ரிகாசிரம பெருமாளை பத்ரி நாராயணன் மங்களாசாசனம் பண்ணுற சமயத்தில் திருமங்கை ஆழ்வார் பண்டு காமரானவாரும் பாவையர்வாய முதம் உண்டவாரும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலாய் ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமுன் வண்டு பாடும் தன் துழாயான் வதறி வணங்குதுமே. சின்ன வயசுல எப்பவும் வந்து அந்த விஷய சுகத்திலேயே ஆசையோடு இருந்திருந்தாலும் அந்த ஸ்திரீகளோடு அவருக்கு அந்த சம்பந்தம் அதாவது இவருடைய மனைவியோடு தான் அப்படி அந்த இல்வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட்டு தான் அனுபவித்த அந்த அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் அதையே நினச்சிண்டு அதையே நினச்சிட்டு இருந்த சமயம் அந்த வயசானத்தினால இருமி இருமி நடக்க முடியாத கையில் ஊன்றுகோலை வச்சுண்டு இருக்கக்கூடிய அந்த புதுமை பிராயம் வருவதற்கு முன்னாடியே அந்த திருத்துழாய் மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற பத்ரிகாசிரமம் பத்ரி நாராயண வந்து சேவியுங்கோள் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம் விட்டார். அதனால இந்த வயசானவாளுக்கு இந்த மூப்புன்னு என்ன பண்ணுறதுன்னா அவள் எதிர யாராவது உட்காண்ட போகிறோம் தான் சர்வீஸ் இருக்கச்சு அது பண்ண இது பண்ண அதையே சொல்லிட்டுருப்பா சொல்லி சொல்லி சொன்னத்தையே சொல்லிட்டுருக்குறது அவளுக்கு வயசானவாளுக்கு வழக்கம். இதை வியாக்கியாத்த அழகாக சொல்கிறார். இங்கே வியாக்கியானத்தில் விருத்த கீர்த்தனம் நடந்ததை திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்குறது முன்பு நடந்ததை கூறுவது அப்படி சொல்லிட்டு பொழுது போக்கின்றிருப்பா. இது மூப்பு வந்த சமயத்தில் நடக்கிற காரியம். அப்போ கூட பகவத் சிந்தை அவளுக்கு இருக்காது சில பேருக்குன்றத இங்கே காமிக்கிறார். துன்பம் இப்படி கிழத்தனத்திலேயே தடுமாறி இருக்கும்போது இடி விழுந்தாற் போல திடீர் மரணமும் சில பேருக்கு ஏற்படலாம். இது பெரிய துன்பம். நிரந்தர விநாசத்தோடைய தலை கட்டுன்ற ஆக அந்த அது வந்துருத்தானா என்ன ஆகும் மரணம் வந்துருத்தானா உற்றார் உறவினர் வீடு எல்லாத்தையும் உற்றுட்டு தொடர்பே இல்லாமல் கடைசியில் அவர் அழிஞ்சு போயிடுறார். ஆக உறங்கினது போக எஞ்சி அந்த 50 வருஷங்களும் இவ்வாறே கழிஞ்சு விடுறது. அப்படி கழிஞ்சு போகிறதுனால ஆதலால் பிறவி வேண்டேன் ஆகினால எனக்கு பிறவியே வேண்டாம். குத்தகைக்கு ஓர் நிலத்தை பெற விரும்பும் விவசாயி அவன் என்ன பண்ணுவானா இந்த குத்தகையை அந்த பணத்தை குறைக்கிறதுக்காக உங்கள் பூமியில் உங்கள் நிலத்தில் இது மேடு இந்த இடம் பள்ளம் இது வந்து மணற்சாரி இது மடை அப்படின்னு சொல்லி நில சம்பந்தமாக அதுக்கிட்ட குறைகளை சொல்லி கணக்கு காட்டி கொஞ்சம் குத்தக பணம் குறைவாக கொடுக்கறதுக்கு கொடுக்குற மாதிரி வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறது வழக்கம் உண்டு. அந்த மாதிரி திருநாமம் சொல்லுவதற்கு இடமில்லாதபடி இந்த ஆயுசு முழுக்க வேறு வேறு விஷயங்கள்லேயே செல்றபடினால பெரிய பெருமாள்கிட்ட
குன்றல் புரியாழ்வார் இந்த மாதிரி ஒரு விவசாயி குத்தகை வாங்க வந்தவன் அவன் வந்து எப்படி கணக்கு சொல்கிறானோ, இது மேடு இது பள்ளம் கணக்கு சொல்லுவானோ அந்த மாதிரி இந்த சம்சாரத்தை பற்றி இவர் வந்து கணக்கு சொல்கிறார் அப்படி சுவாரஸ்யமாக நம் பூர்வர்கள் வியாக்கியானம் பண்ணுறார். பெரிய பெருமாள் ஆழ்வார்கிட்ட சொன்னாராம், குன்றல் புரியாழ்வீரே, அச்சுவை பெரினும் வேண்டேன்னு சொன்னீர், ஆக நித்திய விபூதியே வேண்டாம் சொல்லிட்டேர் நீர், சீவை கொண்ட வாழ்ச்சி வேண்டாம் சொல்லிட்டேர், ஆதலால் பிறவி வேண்டேன்னு சொன்னீர், ஆக லீலா விபூதியும் வேண்டாம் சொல்லிட்டேர், ஆக உமக்கு என்னதான் ஓணும், நின்றாலும் ஆணையிடுவேன் கிடந்தாலும் ஆணையிடுவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது. ஆக எனக்கு இருக்கிறதோ ரெண்டு விபூதிகள், ஆக ரெண்டு உலகங்கள், ஒன்று சீவை குண்டம், இன்னொன்று என்னால் படைக்கப்பட்ட இந்த 14 லோகங்கள் லீலா விபூதி அப்படி பெருமாள் சொன்னாராம். அரங்கமானகருடானே, இரண்டு விபூதிகளுக்கும் வெளிப்பட்டதாய் மூன்றாவது விபூதியான இந்த ஸ்ரீரங்கத்திலே எனக்கு ஒரு இருப்பிடம் கொடுக்க கூடாதா அப்படின்னு தொண்டை பொடியாழ்வார் பெருமாளை கேட்கிறாராம். விபூதி துவயத்துக்கும் புறம்பாய் திருத்தீயா விபூதியான கோயிலிலே எனக்கு ஓர் இருப்பிடம் அரிதோ என்கிறார் அப்படின்னு வியாக்கியானம். அதாவது ஸ்ரீரங்கம் இது கூட ஒரு அழகாக நித்திய விபூதி லீலா விபூதி மாதிரி ஸ்ரீரங்கம் என்பது மூன்றாவது விபூதி. திவ்ய பிரபந்த வியாக்கியானத்தில் மூணு இடத்துல இந்த மாதிரி மூணாவது விபூதின்ற சொல்ல கையாண்டிருக்கா வியாக்கியானம் பண்றவ, அதுல இந்த இது இந்த ஒரு இடம் திருமாலையில் இருக்கு. ஆக இது அடிய சொல்லச்ச பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரம் ஞாபகத்துக்கு வருது. கதாகம் காவேரி தட பரிசரே ரங்க நகரே சயானம் போகீந்திரே சதமக மணிஷ்யா மலருச்சிம் உபாசீனா குரோசன் மதுமதன நாராயண ஹரே முராரே கோவிந்தே தியனிசம் அபனேஷ்யாமி திவசான். பராசர பட்டர் சாய்க்கிறார், எப்ப நான் காவேரி தீரத்தில் அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அப்படி திருவனந்தாழ்வான் மீது சயனித்திருக்கிற அந்த இந்திர மணி மாதிரி இருக்கக்கூடிய நீலமேக சியாமலனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை நாராயணா மதுசூதனா நாராயணா ஸ்ரீஹரே முராரே கோவிந்தான்னு சொல்லிட்டு என் காலத்தை நான் கழிப்பேன், அந்த நாமசங்கீர்த்தனம் பண்ணி கழிப்பேன்னு சொல்கிறார் பராசர பட்டர். அந்த மாதிரி இங்கே தொண்டை புடியாழ்வாரும் சாய்க்கிறார். தொண்டை புடியாள் சாய்க்கிறார்னா அதுக்கு காரணமே இவருடைய பாசுரத்தை பார்த்து தான் பட்டர் அந்த மாதிரி சொல்கிறார். சுவாமி தேசிகனும் பகவத்யான சோபானத்தில் அந்தர்ஜோதிஹி கிமபி யமினாம் அஞ்சனம் யோகதிருஷ்டேகே சிந்தாரத்னம் சுலபமிகன சித்தி மோட்சானுரூபம் தீனானாச வியசன சமனம் தெய்வத்தம் தேவதானாம் திவ்யம் சற்றுஹு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யத்தே ரங்கமத்தியேன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகனுடைய ஆச்சரியமான ஸ்லோகங்கள். இது ஒன்று யோகிகளுக்கு அவ வந்து பேச முடியாத வள சொல்ல முடியாது வர்ணிக்க முடியாது அனிர்வச்சனீயமாக இருக்கக்கூடியது இந்த எம்பெருமான் தான் ரங்கநகர் அப்பன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன். அந்த யோகிகளுக்கும் அனிர்வசனியமாக இருக்கானாம். இதய குகரத்திலே அந்த இதய குகையில் தோன்றும் சோதி போய் சோதி மாதிரி ஜோதிஷாக பிரகாசிக்கிறான். யோக கண்ணை தோஷமற்றதாக செய்யவல்ல சித்தாஞ்சனம் மாதிரி இருந்துருக்கான். கண்ணெதிரே நமக்கு எளியவனாய் யோக சித்தியையோ மோட்சத்தையோ வேண்டுவார்க்கு வேண்டினபடி அளிக்கக்கூடிய அந்த சிந்தாமணி போன்றவனாக விளங்குகிறான். அசக்தர்களுக்கும் அநாதர்களுக்கும் எல்லாருக்குமே நம் போன்றவாளுக்கு அவன் நம்முடைய இடர்களையெல்லாம் கஷ்டங்களையெல்லாம் போக்கரிக்கக்கூடியவனாக இருக்கான். ஆக வேத ராசிகளுக்கு திவ்யமான கண் போல் விளங்கக்கூடியவனும் தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வம்னு சொல்லக்கூடியதான அந்த ஸ்ரீரங்க விமானத்துக்கு இடையில ஒரு ஜோதிஷ் ஒன்று காணப்படுறதுன்னு சுவாமி தேசிகன் அரங்கநகர் அப்பனை வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை மூன்றாவது விபூதியாக ஆழ்வார் கருதுவதாக இங்கு அழகாக வியாக்கியானம் செய்கிறார் பெரியவாச்சாம்பிள்ளை. நம் சித்தாந்தத்தில் நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டு தான் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு, மூணாவது விபூத்தின்னு கிடையவே கிடையாது. ஆனால் சுவாரஸ்யத்துக்காக சுவாரஸ்யமாக இம்மாதிரி சொல்கிறாருன்னு நாம் எடுத்துக்கணும். விபூத்தினாலே ஐஸ்வர்யம், அதாவது சொத்து. பகவானுடைய விபூதியாக சொத்தாக ஐஸ்வர்யமாக ரெண்டு இருக்கு, நித்திய விபூதி லீலா விபூதி. எம்பெருமானை எப்பொழுதும் இடைவீடு இல்லாமல்
சாட்சாதாக கண்டுகளிக்கும் நித்தியர்களும் முக்தர்களும் இருக்கக்கூடிய இடம், அவ இருக்கக்கூடிய இடம் அப்ராகிருதமான சுத்த சத்துவமயமான சுயம் பிரகாச திரவியத்தாலான அந்த ஸ்ரீவைகுண்ட லோகம். இதற்கு என்றும் அழிவு என்பதே கிடையாது. ஆகவே இது நித்திய விபூத்தின்னு அழைக்கப்படுறது. லீலா விபூத்தின்னா தம் தம் புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ற வகையில் சுகதுக்கங்களை அனுபவிக்கும் பிரம்மா முதல் புல் வரையில் இறுதியாக உள்ள ஜீவராசிகளை கொண்ட சத்வரஜஸ்தமஸ்மயமான பிரகிருதி திரவியத்தாலானதான இந்த பிரகிருதி மண்டலம் லீலா விபூத்தின்னு சொல்லப்படுறது. இந்த விபூதியினால் எம்பெருமானுக்கு லீலாரசம் உண்டாவதால் இதை லீலா விபூத்தின்னு சொல்றார். இந்த இரண்டு விபூதிகளையும் கொண்ட எம்பெருமானை உபய விபூதிநாதன் சொல்றோம். மூன்றாம் விபூதி என்பது ஒன்று கிடையவே கிடையாது. ஆனாலும் பெரியவாச்சாம்பிள்ளை ஸ்ரீரங்கத்தை மூன்றாவது விபூதியாக கூறுகிறார். இதே பெரியவாச்சாம்பிள்ளை திருப்புல்லானி எம்பெருமானை நினைத்து அவர் வந்து பரகால நாயகியாக மாறி திருமங்கையாழ்வார் அனுபவிச்ச பாசுரம், அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானத்திலையும் இதே விஷயமா இதே மாதிரி தான் சொல்றார். அதாவது திருப்புல்லானி எம்பெருமானை நினைத்த பரகால நாயகி அவன் காட்சி தராமல் போகவே மனம் நொந்து பேசுவதாக ஒரு பாசுரம். காவார் மடர் பெண்ணை அன்றில் அறிகுறலும் ஏவாயின் ஊடு இயங்கும் எக்கின் கொடிதாலோ பூவார் மணங்கமழும் புல்லாணி கை தொழுதேன் பாவாய் இது நமக்கு ஓர் பான்மையே ஆகாதே. நல்ல என் தோழி, நான் இப்படி நோவுபடுவதற்கு காரணம் ஒரு சமயம் மலர்களின் மனம் கமழும் திருப்புல்லாணி எம்பெருமானை கண்டு கைதொழுதேன், அவ்வளவுதான், அது முதல் அவனையே பெற விரும்புகிறேன் அப்படின்றாளாம் பரகால நாயகி. திருமங்கையாழ்வார் நாயிகாபாவத்தை தரிச்சு அவர் அந்த மாதிரி பாசுரம் பாடுறார். ஆக அவனை என்னால் வந்து சாட்சாத்கரிக்க முடியவில்லை, அதனால் ஆனபடினா வருந்துகிறேன், இது தீர்வதற்கு அந்த பெருமாளை நான் பார்த்தே ஆனோம், அவன் வராதனால என்ன அவன் ஏமாத்திவிட்டான்னு நான் வந்து மடல் எடுக்கணும் ஆசைப்படுறேன். ஆக மடல் எடுத்தல்னு உண்டு பழைய நாளில் தமிழர்கள் வழக்கம். பணந்தோப்புக்கு போய் பண மட்டையை எடுத்துன்னு வந்து அதை ஒரு தேர் மாதிரி பண்ணி தன்னை யார் ஏமாத்திட்டானோ அவனுடைய சித்திரத்தை அதில் வச்சு தலைவிரி கோலமாக ஊர் முழுதும் தெருக்கள்ல அப்படி சுற்றி வந்து என்னை இவன் மோசம் பண்ணிட்டான்னு சொல்கிற வழக்கம். அதுக்கு மடல் எடுத்தல்னு பேர். அந்த மாதிரி மடல் எடுக்கணும்னு பெருமாள் பேரில் எனக்கு ஆத்திரம் வந்துடுத்து. ஆனால் அப்படின்னா ஒரு பணந்தோப்புக்கு போனேன். பணந்தோப்புக்கு போனால் அங்கே பணந்தோப்பில் அன்றில் பறவைகள் உட்காந்து அது சத்தம் போட்டுருக்கு, ரெண்டு அன்றில் பறவை சேர்ந்து சந்தோஷமாக இருக்குது, அதை பார்த்தவொடனே என்னுடைய பெருமாள் பேரில் எனக்கு இருக்க ஆசை இன்னும் அதிகமாக போயிடுத்து. இந்த சமயத்தில் எனக்கு வந்து இந்த இந்த அன்றில் பறவை வேறு சந்தோஷமாக இருந்து என்னை வாட்டி எடுக்கிறதே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து, என்ன செய்வேன் அப்படின்னு பரகாலனாகி சொல்கிறா. அந்த மாதிரி ஒரு பாசுரம். மடல் எடுக்க பணந்தோப்புக்குள் சென்ற பரகாலனாயகி அங்கு அன்றில் பறவை குரல் கொடுக்கவே குடிபுகுந்து இருந்ததை கண்டு இவ்வாறு அவள் பாசுரம் பாடினாள். இதை வியாக்கியானம் பண்ணச்ச பெரியவாச்சாம்பிள்ள அதாவது தர்ம சிந்தையோட வெய்ய நாளில் வரவாளுக்கு தண்ணீர் பந்தல் ஏற்பாடு பண்ணியிருந்தான். அந்த தண்ணீர் பந்தலில் திருடாள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து உட்காண்டிருந்தாள்னா அங்கே தண்ணீர் சாப்பிட்றதுக்காக யாரும் போக முடியுமா? அந்த மாதிரி தண்ணீர் பந்தலிலே வழியடிக்காரன் ஒதுங்குமா போலே மடல் எடுக்கணும்ன்றதுக்காக பணத்தோப்பு உள்ள போனால் அன்றில் வந்து குடிபுகுந்ததுன்னு அழகாக சாய்க்கிறார். அங்கே சொல்லச்ச இது நமக்கோர் பான்மையே ஆகாதேன்ற அந்த வரிக்கு வியாக்கியானம் பண்ணச்ச இது வந்து மாறாடி வருதும் அன்றிக்கே இது நித்திய சுவாவமாய் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அழகாக சொல்கிறார். நித்திய சூரிகள் எப்பவும் நித்தியானுபவம் பெருமாளை சதா பசியந்தின்னு சேவிச்சுருக்கா. இங்கே இருக்கிற சம்சாரிகள் விஷய சுகத்திலேயே மண்டி திரிகிறார்கள். அதனால் எந்த ஜோலிக்கே அவள் வருதில்லை, பெருமாள் விஷயமா அவள் வருதில்லை அதிகமாக. ஆனால் நோவுபடுவதற்காகவே ஏற்பட்டிருக்கவா நாங்கள்லாம் ஆழ்வார்கள். ஆக எங்கள் அத்தனை பேரையும் ஒரு மூன்றாம் விபூதியாக பெருமாள் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி வியாக்கியானத்தில் சுவாரஸ்யமாக சாய்க்கிறார். அந்த விஷயம் ஞாபகத்து வருது. ஆகவே இரண்டு விபூதிக்கும் வெளிப்பட்டதாய் மூன்றாம் விபூதியான ஸ்ரீரங்கத்திலே எனக்கு ஓர் இருப்பிடம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு தொண்டரைப்புரி ஆழ்வார் பெரிய பெருமாளை கேட்டார். மூன்றாம் விபூதியாக ஸ்ரீரங்கத்தை ஏன் சொல்கிறாருன்னா இந்த ஊரில் இருப்பவர்கள்
அன்னப்பிராசனம் குழந்தைக்கு பண்ணணும்னா கூட நேர அன்னப்பிராசன தண்ணிக்கு குழந்தையை எடுத்துன்னு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு பெரிய பெருமாள்கிட்ட வருவா. அதே மாதிரி இந்த ஊர்ல வீதிகளில் விளையாடுறக்கிற அந்த விளையாட்டு பருவத்தில் இருக்கிற சிறுவர்கள் கூட பாலா அப்பி கிரீடமானாக கிரகத்வாரேஷு சங்கசாக ராமாபிஷ்டவ சயுக்தாக சக்ருரேவ மித கதாகான்னு ராமாயணத்தை சொன்ன மாதிரி செல்வர் இப்படிதான் எழுந்துள்ளுவார்னு பசங்களே செல்வர் மாதிரி சின்ன விக்கிரகத்தை பண்ணிட்டு அவ வந்து செல்வருக்கு உற்சவம்லாம் பண்ணி சின்ன பசங்க ஸ்ரீரங்கத்தில் அந்த தெய்வ சிந்தனையோடையே இருக்கக்கூடியவாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கவா அத்தனை பேரும். சரி இளைஞராக அவ ஆயிட்டாள்னா யௌவனம் வந்த சமயத்தில் கூட தன் தான் விரும்பும் அந்த பெண்ணை பார்க்கணுன்றதுக்காக கோயிலுக்குள் வருது வருவதும் உண்டான். இப்படி பெரிய பெருமாள் நினைவு எல்லா நிலைமையிலையும் இருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கவாளுக்கு. ஆனபடினால பெரிய பெருமாளுடைய வடிவழகு அந்த ஊரின் பாவனத்தன்மை இவனுடைய அந்த விஷயங்களிலே உள்ள ஈடுபாடு இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு தான் இந்த ஸ்ரீரங்கமே மூன்றாம் விபூதி மாதிரி தென்படுறது. ஆக முதுமையில் கோயிலுக்குள் போக முடியாமல் அசக்தி ஏற்பட்ட போது ஸ்ரீரங்கத்திற்கு என்ன பண்ணுவோம் ஐசானவான்னா நம்பெருமாள் அவரே பெருமாளே இவர் அகத்து வாசலுக்கே திருவீதி உலாவாக வந்துடுறார். ஆக பவித்ரம் பரமம் புண்ணியம் தேசோயம் காம சர்வ காம துக்குன்னு கருட புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரி பரம பவித்திரமாய் புண்ணியத்தை தரக்கூடியதாய் எல்லா இஷ்டத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியதாக இருக்கக்கூடிய தேசம் இந்த ஸ்ரீரங்க திவி தேசம். அதனால இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இங்கு வாழ்பவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் அளிப்பதாக இருக்கு. அதனால இது மூன்றாவது விபூதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீரங்கம் இருக்கே அந்த ஸ்ரீரங்கத்தில் தான் நான் இருக்கணும், அதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சொல்லி ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள்கிட்ட இந்த வேதநூல் அப்படின்ற இந்த மூணாவது பாசுரம் மூலமாக தன் அபிப்பிராயத்தை அழகாக வெளியிடுகிறார் தொண்டழுப்புடி ஆழ்வார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தொண்டழுப்புடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.